வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் கொஞ்சம் வித்தியாசமான பீட்ரூட் மசாலா பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா அட்டகாசமாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, வர கொத்தமல்லி, அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு நாலு வரமிளகாய், இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வறுபட்டு இந்த மல்லியோட வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் பொடிபடாது, ஒன்று ரெண்டாக குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடலை போட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லா பொரியணும். இதோட கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பொடியாக கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம். தண்ணி விட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ பீட்ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, காயுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு, பார்க்கையிலே தெரியுது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நான் வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சு இவ்வளோ நேரம் வந்து வேக விட்டுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கலை. பீட்ரூட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து மறுபடியும் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன், வறுத்த மல்லி, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாமே வரமிளகா, இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும், ரொம்பலாம் நைஸாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. நம்ம வந்து வேர்க்கடலை வறுத்து போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம், சேர்த்துட்டு அமர்த்திடலாம். அருமையான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.